பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எதிர்காலத்தை குறித்து பலவிதமான சிந்தனைகள், பலவித குழப்பங்கள், கவலைகள் நம்ம உள்ளத்தில் இருக்குல்ல. எனக்கும் கூட கொரோனா டைமில் அப்படி இருந்துச்சு. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு 6:34, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகையால் என்ன செய்ய வேண்டாம், நாளைக்காக கவலைப்பட வேண்டாம், அவ்வளவுதான். ஒரு வயதான முதியவர் தன்னுடைய ஹெல்த்தை குறித்து கவலைப்படுறாரு. நம்ம போய் சொல்கிறோம், அப்பா கவலைப்படாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இருக்கேன் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறோம். இன்னொரு அருமையான ஸ்திரீ தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக மிகவும் கவலையோடு இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் நலிந்து போன நிலைமை. நம்ம போய் சொல்கிறோம், கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னா மறைமுகமாக என்ன அர்த்தம், நாங்கள்லாம் இருக்கிறோம் இல்லை, ஏன் கவலைப்படுறீங்க. நம் அருள்நாதரும் கூட இன்று அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நான் இருக்கிறேன்ல, நாளைக்கு நான் உன்னை பார்த்துக்குவேன், நேற்று உன்னை நான் கவனிச்சேன்ல, உன்னை சுமந்தேன்ல, இன்னைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன்ல, நாளைக்கு எப்படி கைவிடுவேன்னு சொல்கிறாரு. உண்மையில் அந்த கொரோனா நாட்களில் நான் அருள்நாதரிடத்தில் அழுது, அப்பா ஊழியத்தின் பாதையில் எவ்வளவு கஷ்டங்கள், எனக்கு ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து நான் கண்ணீர் வடிக்காத நாளே இல்லையே, இப்போ நல்லா வந்துடலாம் அப்படின்னு நினச்சப்ப, ஏன்ப்பா கொரோனா, தேவன் சொன்னார் ஏசாயா 58:11 என்ன சொல்லுது மகளே, பஞ்சகாலத்திலும் வறட்சியான நாட்களிலும் நான் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன், ஓ ஆத்மாவை திருப்தியாக்குவேன். அது ஏன் வேலை, நீ எதுக்கு கவலைப்படுற, நீ எதுக்கு கவலைப்படுற. பிரியமானவர்களே, நாளைய தினத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். இன்னைக்கு உங்களை சுமக்கிறவர், நேற்று உங்களை சுமந்தவர், நாளைக்கு கைவிட மாட்டார். அதனால் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா, ஆவியானவரே, அன்பு தெய்வமே, ஐயா நீர் நாளைய தினத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுகிற தெய்வம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய எதிர்காலத்தை நீர் பொறுப்படுத்தி கொள்ளும். உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வாதங்களால் நிரப்பும் ஐயா, எங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதங்களால் நிரம்பி இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you.